இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே உங்களை மீண்டுமாக இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களோடு இணைந்து ஜபிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பாக இன்றைய நாளிலே மிக அருமையான ஒரு நற்செய்தி பகுதியை நமக்கு அன்னையாம் திருச்சபையானது வழங்கி இருக்கிறது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் துணை மனிதர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண் தெரிந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள் அது நீங்களும் சரி நானும் சரி சில நேரங்களில் நாம் எப்போதும் விழிப்பா இருக்கிறோமா நாம் விழித்திருக்கிறோமா அல்லது நம் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா சும்மா ஒரு புறப்பார்வை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பொதுவாகவே மனிதர்களுக்கு இரண்டு விதமான பார்வை வேண்டும் ஒன்று புறப்பார்வை மற்றொன்று அகப்பார்வை புறத்தே கண்களை கொண்டு பார்ப்பது அகப்பார்வை என்பது தலையினாலும் இதயத்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை தலை என்பது அந்த அறிவு புத்தியை கொண்டும் இதயம் என்கிற இரக்கத்தை கொண்டும் பார்ப்பது அகப்பார்வை வெறும் வெற்று கண்களால் நாம் காணக்கூடியது புறப்பார்வை பல நேரங்களில் நம்முடைய அகப்பார்வை இருண்டே கிடக்கிறது நம்முடைய புறப்பார்வை கண்ணிருந்தும் குருடர்களாகவும் சில தருணங்களில் இருக்கிறோம் நாம் கண்ணை திறந்து தான் வச்சுருப்போம் ஆனால் நாம் திருடப்படுவோம் அது அடுத்த கட்டம் அது ரெண்டாவது கட்டத்தில் பேசுவோம் முதலாவதாக இந்த புற பார்வையை பற்றிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சில நிகழ்வுகள் வழியாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் அந்துவான் என்ற எழுத்தாளர் தி சன் ஆஃப் எக்ஸ்பர்க் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த ஆங்கில புத்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தபோது அதில் சிறு சிறு குட்டி குட்டி கதைகளாக இருக்கும் அதில் வரக்கூடிய லிட்டில் பிரின்ஸ் என்ற குட்டி இளவரசன் என்ற ஒரு சிறிய கதை அந்த கதையில் வரக்கூடிய கற்பனை கதையில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்கள் வழியாக அந்த கதாசிரியர் சொல்ல செய்தி இதுதான் தங்கள் கண்களால் மட்டுமல்ல இதயத்தாலும் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை மிக அழகாக கொடுத்திருப்பார் எனவே மனிதர்கள் என்பவர் பெரும்பாலும் தங்கள் கண்களால் மட்டும் பார்ப்பவர்களாக இருந்துவிட்டு செல்கிறார்கள் மாறாக தங்கள் இதயத்தாலும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது அவர் அந்த எழுத்தாள நம்மிடையே சொல்ல வந்த செய்தியாக இருந்தது அது மிக அருமையான ஒரு செய்தி அதை ஒட்டி ஒரு இரண்டு நிகழ்வுகள் ஒன்று நான் பார்த்த நிகழ்வு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னதாக இந்த ஜி தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சியிலே இப்போதும் அந்த நிகழ்ச்சி ஒரு ரியாலிட்டி ஷோ அதாவது ஒரு அந்த ஷோக்களில் அந்த 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 விதமான நிகழ்ச்சிகளில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை இருப்பினும் அது நடத்தப்படக்கூடிய சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளலாம் எனவே அந்த ஜி தமிழ் என்ற அந்த செய்தி அந்த தொலைக்காட்சியிலே இந்த சரிகமப்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த பாடல் நிகழ்ச்சியிலே பலர் பங்கு பெறுகிறார்கள் அதில் அந்த பாடல் நிகழ்ச்சியிலே புருஷோத்தமன் என்ற பார்வை இழந்த ஒரு நபரும் பங்கு பெறுகிறார் இந்த உலகம் அடையாளம் காண முடியாத அந்த நண்பரை அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அடையாளப்படுத்துகிறது அவருக்குள் இருந்த திறமையை வெளிக்கொணர்கிறது அந்த திறமையை வெளிக்கொணர்ந்த போது அவர் சற்று சிறிது சிறிதாக தன்னுடைய திறமையினால் இந்த உலகத்திற்கு பிரபலமாகிறார் நீங்கள் பல பேர் பார்த்திருப்பீர்கள் அந்த புருஷோத்தமன் என்ற அருமையான அந்த மகனை அவர் நல்ல முறையில் பாடுகிறார் அந்த பாடல் பாடுகிற போது அவருடைய வாழ்க்கையை அவ்வப்போது கேட்கிறார்கள் அதில் ஒரு முறை அவருடைய தம்பி நேரடியாக வந்திருந்து அவரைப் பற்றி அவர் சொல்லும்போதுதான் போதுதான் இந்த உலகமே அவரை எப்படி அறிந்து கொள்கிறது ஏனென்றால் இந்த புருஷோத்தமன் அவர்தான் தலைமகன் அவர்தான் அந்த குடும்பத்திற்கு மூத்த மகனாக இருக்கிறார் அவர் குடும்பத்தையே பாதுகாக்கிறார் புறப்பார்வை இல்லை ஆனால் அவருக்கு இதய பார்வை இருந்தது தன்னுடைய குடும்பத்துக்கு தான் தலைமகன் தான் தான் காப்பாற்ற வேண்டும் தனது தம்பிகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்களை முன்னேற்ற வேண்டும் இந்த குடும்பத்திற்கு என்னால் இயன்றதை செய்ய வேண்டும் நான் இப்படி பிறவி குருடனாக பிறந்து விட்டேனே என்று அவர் தன்னை முழுவதும் ஏமாற்றத்தோடு அமர்த்தி கொள்ள விரும்பாது தன்னுடைய ஊனத்தை தன்னுடைய முடத்தை அவர் ஒருபோதும் ஒரு தடையாக எண்ணாது அந்த தடையை கடந்து இதயத்திலிருந்து அவர் எண்ணம் என்னவா இதுவாக தோன்றுகிறது இறைவன் எனக்கு கொடுக்க மறுத்ததை விட கொடுத்தது நிறைய இருக்கிறது என்ற எண்ணம் பாருங்க எவ்வளோ அழகாக இறைவன் எனக்கு கண்கள் என்ற இந்த தடையை கொடுத்திருந்தாலும் இந்த குரல் என்ற மிகப்பெரிய பரிசை எனக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அந்த எண்ணத்தை கொண்டு அவர் மிகப்பெரிய அளவிலே அந்த பாடல் பாடி தனது குடும்பத்திற்காக உழைக்கிறார் அந்த கிடைக்கக்கூடிய சிறு சிறு பலனை கொண்டு தனது தம்பியை தனது குடும்பத்தை பார்த்து கொள்கிறார் படிக்க வைக்கிறார் இப்படி உயர்ந்த எண்ணத்தோடு தான் இன்று அவர் உலகளாவிய அளவிற்கு அவர் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை பார்க்க அவர் நினைத்தது குடும்பத்தை பார்க்க அல்ல குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் தனக்கு இல்லாத அந்த பார்வையை நினைத்து அவர் வருத்தப்படவில்லை மாறாக அந்த பார்வை வேண்டும் என்று நினைத்தது அவர் குடும்பத்தை பார்ப்பதற்காக அல்ல குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்போது கடவுள் தன்னுடைய அழகான குரலால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க எனக்கு ஒரு வழி கொடுத்து விட்டார் என்ற நம்பிக்கை வரிகளை அவர் அந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியில் விதைத்த போது நிச்சயமாக நானும் கண்கலங்கினேன் எப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அவருக்கு இதய பார்வை அதிகமாக இருந்திருக்கிறது என்று இரண்டாவது ஒரு நிகழ்வு இது ஒரு புனையப்பட்ட ஒரு கதை ஒரு காட்டு வழியாக பயணம் சொல்ல ஒரு கூட்டமானது வருகிறது தான் நிறைய நடக்குதே நாங்கள் என்ன பண்ணுறோம் ட்ரெக்கிங் போகிறோம் என்று சொல்லி ஒரு காடு வழியாக ஒரு கூட்டம் அந்த காட்டை சுற்றி பார்க்க உள்ளே செல்லுகிறது அப்படி அவர்கள் உள்ளே செல்லும்போது தாங்கள் செல்ல வேண்டிய வழியை விட்டார்கள் மறந்துவிட்டார்கள் விட்டார்கள் வேறு பாதையில் சென்று விட்டார்கள் அப்படி அவர்கள் தடுமாறி சென்று கொண்டிருக்கும் போது கடுமையான தூரத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அவர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு தூரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு வழியில் ஒரு குருடனை பார்க்கிறார்கள் அவரை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஆச்சரியம் நீ இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டவுடன் உங்களை போன்ற மனிதர்கள் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் நான் வழி தெரியாது இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போது அவர்கள் நெடுந்தூர பயணம் அவர்களுக்கு களைப்பு தண்ணீர் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்திலே அவர்கள் அலைந்து தெரிகிறார்கள் தூரத்தில் அவர்களுக்கு பார்த்தால் ஒரு வெள்ளரிக்காயை போன்ற காய் தெரிகிறது அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆவல் ஆஹா நமக்கு கிடைத்திருக்கிறது வெள்ளரிக்காய் என்று சொல்லி ஓடோடி அந்த காய்கறி வெள்ளரிக்காயை பறிப்பதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள் அப்போது அந்த குருடன் சொல்கிறான் அது வெள்ளரிக்காய் அல்ல அதை பறிக்காதீர்கள் என்று அவன் சொல்லுகிறான் அதை பறித்து உண்ணாதீர்கள் என்று சொல்லுகிறான் இவர்கள் கேட்கவில்லை வேக வேகமாக ஓடி சென்று அதில் ஒரு காயை ப பறித்து கடிக்கும் போது தான் அவர்கள் உணர்கிறார்கள் அது விஷக்காய் என்று அது தேவையற்றது எனவே அவர்களோடு உடன் வந்த ஒருவர் பாதிக்கப்படும் போதுதான் உணர்கிறார்கள் இது விஷக்காய் இது வெள்ளரிக்காய் அல்ல உடனடியாக அந்த திருடனை பார்த்து கேட்கிறார்கள் கண் தெரிந்த எங்களாலேயே அது வெள்ளரிக்காயா விஷக்காயா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை மாறாக நீ எப்படி அது வெள்ளரிக்காய் இல்லை என்று கண்டுகொண்டா என்று அவனிடத்தில் கேட்கிற அவன் மிக எளிதான ஒரு பதிலை சொல்லுகிறான் உங்களுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் வந்தது ஒருவேளை அது வெள்ளரிக்காயாக இருந்தால் இப்போது நீங்கள் அதில் ஒரு காயை கூட பறித்திருக்க முடியாது முழுவதையும் அவர்கள் உண்டு சென்றிருப்பார்கள் அந்த கூட்டம் அதை விட்டுவிட்டு என்றால் நிச்சயமாக அது விஷக்காயாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் அறிந்து கொண்டேன் தான் சொல்லுகிறேன் மனிதர்களாகிய உங்களுக்குத்தான் எதையுமே இல்லையே என்று இரண்டாவதாக அந்த கூட்டம் மீண்டுமாக அவர்களை கடந்து செல்ல ஆசைப்படும்போது அவர்கள் தண்ணீர் வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு முடிவெடுக்கிறார்கள் அப்போது அந்த குருடன் சொல்லுகிறான் நீங்கள் வரக்கூடிய இடப்புறமாய் செல்லுங்கள் என்று ஆனால் அவர்கள் வலப்புறமாய் செல்ல ஆசைப்படுகிறார்கள் அப்போது சொல்லுகிறான் நீங்கள் வலப்புறம் சென்றால் தண்ணீர் கிடைக்காது இடப்புறம் சென்றால் தான் தண்ணீர் கிடைக்கும் என்று அப்போது மீண்டும் கேட்கிறார்கள் நீ எப்படி இப்போதும் சொல்லுகிறாய் உன்னுடைய இடப்புறத்தில் தண்ணீர் வருகிறது என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான் நான் சட்டை போடவில்லை என்னுடைய தேகத்தின் மீது மெல்லிய பூங்காற்று வீசுகிறது அந்த சாரல் எனக்கு தெரிகிறது எனவே நீர் கிடைக்கக்கூடிய பகுதி என்னுடைய இடப்புறமாகத்தான் இருக்க முடியும் எனவே நீங்கள் இதில் விரைவாக சென்றால் தண்ணீர் பருகலாம் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களுக்கு பாதையை காண்பித்து விட்டு அந்த குருடன் தன் பாதையை கொண்டு சென்றான் எவ்வளவு அன்புக்குரிய சகோதரனே சகோதரி கண்ணிருந்தும் பல நேரங்களில் குருடர்களாகவே தெரிகிறோம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே இந்த சமூகமும் நம்மை பல நேரங்களில் நம் கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் கூட நம்மிடத்தில் திருடுகிறது நீங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா பத்து பைசாவுக்கெல்லாம் இப்போ வேல்யூ கிடையாது ஆனால் பேட்டா செருப்பு வாங்கினீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூற்றி பைசான்னு போட்டிருக்கோம் அந்த அஞ்சு பைசா யாருக்கு போகணும்னு எவனுக்குமே தெரியாது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் விற்றா எங்கே போச்சு போச்சு அதே மாதிரி பெட்ரோல் பங்குகளில் விற்கக்கூடிய பெட்ரோலினுடைய விலையை பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு பைசா தொண்ணூத்தாறு பைசா என்று முடிவிலே பைசா கணக்குகளில் எங்கே செல்கிறது வேணா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பைசா நமக்கு போகக்கூடாது நூறுரூவாய்க்கு ரவுண்டாக போடுவோம் ஆனால் அதில் தான் பயமாக பயங்கரமாக அடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி நாம் கண் திறந்து தான் நமது கண் முன்னால் பார்க்குறோம் ரேஷன் கடையில் போய் அந்த மண்ணெண்ணை வாங்குகிறோம் மண்ணெண்ணெய் வாங்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா அது அரை லிட்டரு உள்ளே வெளியில் தள்ளும் போல் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு குத்து குத்தி அதை நெளிச்சு வச்சுருப்பாங்க இடைத்தராசு கற்கள் நம்முடைய கண் முன்னாலேயே திருடப்படுகிறது நம்மிடையே நம்மிடத்திலிருந்து நம்ம கண் முழித்து தான் இருக்கோம் நமக்கு குறுஞ்செய்தி ஒன்று வருகிறது ஆனால் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து பைசா கணக்கில் எடுத்து இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் எவ்வளவு தூரம் கண்ணிருந்தும் குருடர்களாக சமூகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி இப்போது நாம் பேசவில்லை மாறாக நம்முடைய அகப்பார்வையும் புறப்பார்வையும் பற்றிய வித்தியாசத்தை இன்றைய நாளில் ஆண்டவர் எப்படி உணர்த்துகிறார் என்று பேசப்போகிறோம் அதாவது இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளுகிறான் அந்த குருடன் அந்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த குருடன் தன்னுடைய புறப்பார்வை அகப்பார்வை இரண்டையும் ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எனவே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படி என்றால் அந்த குருடனுக்கு ஏற்கனவே கண்கள் நன்றாக தெரிந்திருந்தது எனவே மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் வெவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவன் ஒருவேளை தன்னுடைய அகப்பார்வை புறப்பார்வை இரண்டையும் இழந்தது தன்னுடைய அகத்தே அவன் சரியாக இல்லாததனால் ஒருவேளை அவன் திருடர் சென்றிருக்கலாம் ஒருவேளை அவன் தவறான காரியம் ஏதாவது செய்ய அடுத்தவரை அழிப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய நேரமாக கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக விபத்தில் அவனுடைய புறப்பார்வையும் இழந்திருக்கலாம் ஏற்கனவே அவன் இருளில் இருந்தான் அகப்பார்வையை இழந்து அவன் அகப்பார்வையை இழந்து இருளில் வாழ்ந்தவன் இப்போது முழு இருளில் தள்ளப்பட்டிருக்கிறான் தன்னுடைய புறப்பார்வையும் இழந்து அவன் தன்னுடைய புறப்பார்வையை இழந்த பிறகுதான் யோசிக்கிறான் நான் எப்படிப்பட்ட இருளில் இருந்திருக்கிறேன் எப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை இழந்த போதுதான் அவன் யோசிக்கிறான் என்று கூட நீங்க பாருங்க பல நேரங்களில் நாம் அதிகமாக யோசிக்கலாம் புகையிலை உபயோகிக்கக்கூடாது என்று எல்லா இடங்களிலும் விளம்பரம் செய்யப்படுகிறது அதை பயன்படுத்தக்கூடிய காரியத்தில் கூட விளம்பரம் செய்யப்படுகிறது ஆனால் அந்த விளம்பரத்தை பார்த்த பிறகும் நம்முடைய புறப்பார்வை திறந்து அதை பார்க்கிறது மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு ஆனால் தெரிந்தும் கண்களை திறந்திருந்தும் அருந்துகிறோம் புகைப்பிடித்தல் உயிருக்கு கேடு புகையிலையை நாம் உட்கொள்வது உயிருக்கு கேடு என்று தெரிந்திருந்தும் நாம் அதை புசிக்க நாம் ஆசைப்படுகிறோம் இதைவிட இன்னும் சொல்ல போனால் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய நமது கண் முன்னால் நம்மையே நாம் இழைத்து கொள்ளக்கூடிய செயல்பாடு நீங்க நினைச்சு பாருங்க துரித வகை உணவகங்கள் எவ்வளவு தூரம் நமது பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது அதே போன்று சாலையோரங்களில் திரியக்கூடிய இந்த மாடு ஆடு மாடுகள் இவையெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வயிறு வீங்கி போய் எல்லாம் இயற்கைக்கு எதிரான கேடு என்று தெரிந்திருந்தும் நமது கண் முன்னால் நாம் ஆயிரக்கணக்கான நெகிழிகளை பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள் தான் பிளாஸ்டிக் பை எங்க போனாலும் கரிபை பை பிளாஸ்டிக் பைகளை வாங்கி அதை நாம் மக்கும் மக்காத குட்பையில் போட்டால் பரவாயில்லை நமக்கு தெரிந்தே கண்முன்னே சாலையில் போட்டுவிட்டு செல்கிறோம் கண்ணிருந்தும் குருடர்கள் தான் அதே போன்று தான் இப்போ ரீசண்டா இப்போ என்னுடைய வலங்கைமான் பகுதிகளில் அதிகமான அந்த வயல்களில் இப்போது வேலை செய்கிறார்கள் உழுதும் உழுது கொண்டிருக்கும் போது இந்த குடித்து இந்த பாட்டில்களை உடைத்து அந்த வயல்வெளிகளில் வீசிவிட்டு செல்கிறார்கள் அந்த விவசாயிகள் என்ன செய்தார்கள் பயிரிடும்போது அவர்களது கைகளை கால்களை பதம் பார்த்து விடுகிறது ரத்தங்கள் ஏனென்றால் கண்ணிருந்தும் குருடர்களாக இது இப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் என்று தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்கிறோம் இதைத்தான் அவனும் செய்திருக்கிறான் தன்னுடைய புறப்பார்வையை மட்டுமல்ல அகப்பார்வையை முன்பே இழந்துவிட்டான் அந்த அகப்பார்வையை இழந்தவன் தற்போது புறப்பார்வையும் இழந்ததனால்தான் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் இப்படி இஸ்ராயல் மக்கள் செய்தார்கள் யோனா இறைவாக்கினர் செய்தார் சவுல் தாவிது செய்தார் இப்படி எல்லாரும் செய்தார்கள் தன்னுடைய அகப்பார்வையை இழக்கும் போது புறப்பார்வையை இழந்து விடுகிறார்கள் இப்போது உயிருள்ள மனிதர்களாக நாம் வாழுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புறப்பார்வையை மட்டுமல்ல அகப்பார்வையை எப்போது இழக்கிறோமோ அப்போது நம்முடைய புறப்பார்வையும் மங்கிப்போய் விடுகிறது எனவே நாம் இந்த பார்வையை பெற வேண்டுமென்றால் முதலில் நாம் நினைத்து கொள்ள வேண்டியது அடுத்தவருக்கு ஒரு நன்மை நிகழும்போது இந்த அருமையான இந்த நற்செய்தி பகுதியிலே வரக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் அப்போது ஆண்டவர் இயேசு அதை கடந்து செல்லுகிறார் அந்த புறப்பார்வை வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஆண்டவரை நோக்கி உறக்க கேட்கிறான் இது என்ன ஆண்டவர் இயேசுதான் செல்லுகிறார் இங்கு அவனுடைய நம்பிக்கை எனக்கு பார்வை கிடைக்கும் ஒருவேளை நான் என்னுடைய அகத்தை இழந்து போய் நிற்கிறேன் என்றால் நான் என் உள்ளத்திலே இருளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் உள்ளம் உடல் முழுவதும் இருள் படர்ந்திருக்கிறது என்றால் இது என்ன என்று அவன் கேட்டவுடன் ஆண்டவர் இயேசு கொண்டிருக்கிறார் உடனே அவன் செய்த செயல் என்ன இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் எவ்வளவு அழகான வார்த்தை அப்ப அவன் அந்த நேரமே முடிவெடுக்கிறான் என்னை சுகப்படுத்த என்னுடைய அகத்தை தூய்மையாக்க ஆண்டவர் வேண்டும் அப்ப அந்த அகத்தை முதலில் தூய்மைப்படுத்த ஆசைப்படுபவன் அமைதியாக என்று அந்த கூட்டம் அவனை அமைதிப்படுத்தும் போது நீ சத்தம் ஆண்டவரை தொந்தரவு செய்யாதே என்று அந்த கூட்டம் சொல்லும்போது போது மீண்டுமாக தன்னுடைய புறப்பார்வையும் சுகம் பெற வேண்டும் என்று இன்னும் உறக்க கத்துகிறான் நீங்க இதில் பாருங்க முதல்ல அடுத்தவருக்கு ஒரு நன்மை நிகழும் போது அதில் மகிழவும் அதனை கொண்டாடவும் இதயத்தின் பார்வை வேண்டும் ஆனால் இங்கு இதயத்தின் பார்வை யாருக்கு இல்லை ஆண்டவரோடு பயணம் செய்தவர்களுக்கு இல்லை ஒரு பார்வையற்றவன் யார் பின்னால போயிட்டு யாருக்கு தெரியும் ஆண்டவர் பின்னால் செல்லக்கூடிய மக்கள் கூட்டத்துக்கு தெரியும் இவரால் இவனை சுகப்படுத்த முடியும் என்று ஆனால் அவர்கள் இதயத்தின் பார்வை கொண்டு அவனை பார்க்கவில்லை அவனுக்கும் ஒரு நன்மை நடக்கட்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை மாறாக ஆண்டவர் இயேசுவை அங்கிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அவனை அதட்டி அடக்குகிறார்கள் ஆனால் அவன் தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் உறக்க கத்துகிறான் இவ்வளோ அழகான நற்செய்தி பகுதி எனவே இங்கு பல நேரங்களில் நடக்கக்கூடிய காரியம் என்ன பிறரை நம் இதயம் கொண்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம் முதல்ல இன்றைய நற்செய்தி பகுதியின் முதல் செய்தி நாம் பிறரை நம் இதயம் கொண்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிறரை நம் இதயம் கொண்டு பார்க்க அழைக்கப்படுவது அந்த பார்வை நமக்கு வேண்டும் இதயத்தின் கண் கொண்டு நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் பின்னால் சென்றவர்களுக்கு இதயம் இல்லை மாறாக ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த புறப்பார்வை மட்டும்தான் இருந்தது இதய பார்வை இல்லை எனவேதான் நல்ல அழகாக சுட்டி காட்டப்படுகிறது உனக்கு வேண்டாம் எனக்கு மட்டும் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அவனை அதட்டுகிறார்கள் ஆனால் அவன் இன்னும் உறக்க கத்துகிறான் எனவே இந்த பிறரை நம் இதயம் கொண்டு பார்க்க பிறரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு மிக அருமையான உதாரணம் சவுல் தாவீது அந்த யோசிப்பு பாருங்க பிறருக்கு ஒரு நன்மை நிகழும்போது அதை ஏற்றுக்க முடியாது முதல் காரியம் யோசைப்பு யோசைப்பினுடைய உடன் பிறந்தவர்கள் ஏசாவரை முழுவதும் அன்பு செய்கிறார் என்று தெரியும் போது அவரை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி அவனை மட்டும் அன்பு செய்ய முடியும் எப்படி அவனை மட்டும் ஏற்றுக்க முடியும் எனவே அவர்களால் அந்த இதயத்தில் கண் கொண்டு அவரை அன்பு செய்ய முடியவில்லை அதே போன்றுதான் தாவீது கோலியாத்தை வீழ்ச்சி அடைய செய்த போது சவுல் மகிழ்ச்சி அடைகிறார் நான் அரசன் எனவே எனக்கு ஒரு வீரன் கிடைத்து விட்டான் என்று அதே தருணம் அவர் பல்லாயிரம் பேரை வீழ்த்திவிட்டு வரும்போது ஆயிரம் பேரை கொன்றான் தாவிதோ பதினாயிரம் பேரை என்று சொல்லும் போது அவரது இதய பார்வை முழுவதுமாக வலுங்கடிக்கப்படுகிறது அவரது புறப்பார்வை மட்டும்தான் பார்க்கப்படுகிறது எனக்கு முன்னால் தாவிது யார்

இதயத்தின் பார்வை கொண்டு அடிக்கடி பார்ப்பவர் அதுவும் சாலையோர வியாபாரிகள் கடை ந நடைபா நடைபாதை தருவின் வியாபாரிகள் சில நேரங்களில் கூவி கூவி விற்கக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் பார்த்தால் இதயத்தின் கண் கொண்டு பார்ப்பார் இவர்களுக்கு இன்று என்ன கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு என்று வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இவர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த இதயத்தின் கண் கொண்டு பார்த்து தேவையில் இருப்போருக்கு மொத்தத்தையும் வாங்கி கொடுப்பார் அந்த இதய பார்வை நமக்கு வேண்டும் என்பு கூறியவர்களே எனவே பிறரை நம் இதயம் கொண்டு பார்க்க வேண்டும் இயேசுவின் பின்னால் சென்றவர்களை போன்று அல்ல மாறாக இயேசுவோடு உடன் பயணிக்க விருப்பம் கொண்ட அந்த குருடனை போன்று பிறரை நம் இதயம் கொண்டு பார்க்க வேண்டும் இரண்டாவதாக நம் தேவைகளில் நாம் சரியான தேர்வுகள் செய்ய இதயம் நமக்கு துணை நிற்கிறது நம் தேவைகளில் நாம் சரியான தேர்வுகள் செய்ய இதயம் நமக்கு துணை நிற்கிறது அவன் அந்த முடிவு எடுக்கிறான் இது என்னுடைய தேர்வு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்பது என்னுடைய தேர்வு எனவே ஆண்டவர் இயேசுவை நான் பற்றி கொள்ள வேண்டும் அவரை நான் அழைக்க வேண்டும் கூவி அழைக்க வேண்டும் என்று யார் தடுத்தாலும் இது என்னுடைய தேர்வு என்னுடைய தேவை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி அவனது தேவைக்காக அவன் கூவி அழைக்கிறார் பல நேரங்களில் நம்முடைய தேவைக்காக நம்முடைய பார்வையை நாம் திறப்பது இல்லை மாறாக அடுத்தவர் அழிந்து போனாலும் பரவாயில்லை நான் என் இதயத்தை என்னுடைய அகத்தை புறத்தை திறக்க மாட்டேன் என்று கண்களை மூடிக்கொள்ளுகிறோம் நேற்று கூட பாருங்க நேற்று நான் சாலையிலிருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பக்கம் வாகனத்துல வந்துக்கிட்டு இருக்கேன் நடு ரோட்ல போதத்தான் வர்றான் நான் உண்மையாகவே நினைக்கிறேன் அவன் தெரியாம வர்றான் கண்ணுதிரியலை போல அப்படின்னு ஆனால் உண்மையாகவே அவனுக்கு அகப்பார்வையும் இல்லை புறப்பார்வையும் இல்லை ஏன்னா கையில ஒரு மது பாட்டிலை வச்சுக்கிட்டு நான் வந்த வாகனத்தின் மீது அடிப்பதற்காக ஓங்கி பக்கத்தில் வந்தோடனே தான் பார்க்குறேன் அவன் அந்த மதுபாட்டிலே கொண்டு அடிப்பதற்காக எடுத்தான் டக்குன்னு ஒரு கட்டடிச்சு வேறு விலகி திட்டி விட்டு வந்து விட்டேன் பாருங்கள் அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த புகப்பார் அறப்பார்வை புகப்பார்வை ரெண்டுத்தையும் இழந்து போய் அவன் கண்ணிருந்தும் குருடனாக நிற்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருக்க வேண்டும் நன்மையானதாக இருக்க வேண்டும் பாருங்க இவ்வளவு அழகாக இதய பார்வை கொண்டு போவாசு ரூத்தை தான் அவருக்கு வாழ்வை தான் அவர் அந்த நேரத்தில் யோசிக்கிறார் எனக்கும் வாழ்வு வேண்டும் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய இவள் சரியானவளாக இருப்பாள் என்ற அந்த எண்ணம் தான் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது யோசிப்பு அன்னை மரியாவை விளக்க நினைத்திருந்தால் ஒருவேளை அவர் அப்படியே வரலாற்றில் இல்லாமல் போயிருப்பார் ஆனால் அவர் வரலாற்றில் இடம் பிடிக்க தன்னுடைய அகப்பார்வையும் திறந்தார் புறப்பார்வையும் திறந்தார் எனவேதான் யோசிப்பு அன்னை மரியாவோடு இணைந்த ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு மிகப்பெரிய ஒரு இறைமகனாக கொடுப்பதற்கு ஒரு வழி பிறந்தது இன்று சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் நம்முடைய இதயத்தின் பார்வை கொண்டு நம்முடைய இதயத்தின் பார்வையை கொண்டு நம் தேவைகளில் சரியான முடிவெடுக்க மூன்றாவதாக அறிவும் சட்டமும் செயல் சரியா தவறா என்று மட்டுமே பார்க்கும் இதயம் சரி தவறு என்ற என்பதை விட உண்மையை தேடும் உண்மையை தேடுகிறான் ஆண்டவர் இயேசுதான் உண்மையான இறைவன் என்று ஆண்டவர் இயேசுவை அவன் பற்றி கொள்ள விரும்புகிறான் எனவேதான் தான் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார் நீ உனக்கு என்ன வேண்டும் என்கிறபோது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் சரியா தவறா என்பது அல்ல மாறாக உண்மை சத்தியம் கடவுள் ஒருவரே நீர் மட்டுமே எனக்கு கொடுக்க முடியும் என்ற எந்த எண்ணம்தான் அவனுக்கு அகப்பார்வையும் கொடுத்து புறப்பார்வையும் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் பார்வை பெரும் உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று இங்கு ஆண்டவர் பயன்படுத்திய காரியம் என்ன உன்னுடைய அகத்தில் நீ சுகம் பெறுகிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள உனது நம்பிக்கை முதல்ல நீ நம்பிக்கை வைக்கணும் உன்னுடைய இருள் சூழ்ந்த வாழ்வு வெளிப்பட வேண்டும் என்றால் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் சொல்லுவாங்கல்ல இருபத்தி ஒரு நாள் மது பிரியர்களை கொண்டு போய் மறுவாழ்வு முகாம் முகாம்களில் வச்சுட்டு இருபத்தொரு நாள் கழிச்சு வெளில கூட்டிட்டு வந்தா அவங்க மாறிடுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான் மாறுகிறேன் என்று நீ பார்வை பெற விரும்புகிறாயா ஆண்டவர் கேட்ட வார்த்தை ஆம் அதே போன்றுதான் பல நேரங்களில் இந்த சிறைச்சாலைகளில் சிறைப்பணி செய்யக்கூடிய அருட் தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டால் உண்மையாகவே பிரமிப்பாக இருக்கும் சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் இல்லை மாறாக அவர்கள் சூழ்நிலை கைதிகளாக சில பேர் இருப்பார்கள் அவர்கள் வெளியே வரும்போது தன்னை முழுவதுமாக ஆம் நான் அகப்பார்வை புறப்பார்வை பற்றி வெளியே வருகிறேன் ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல மது போதைகளுக்கு அந்த கஞ்சா அந்த இந்த மாதிரியான மிக கொடூரமான காரியங்களுக்கு அடிமையாகி போனவர்கள் பார்வை பெற விரும்புவதில்லை ஆனால் அவர்கள் பெற வேண்டும் அந்த பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் அவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை எனவே உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்புகிறார் அதற்கு பதில் என்ன எல்லோரும் கடவுளை போற்றி புகழ்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி நாம் எல்லோரும் இணைந்திருந்து கடவுளை போற்றுவோம் புகழுவோம் நான் பார்வை பெற வேண்டும் அகப்பார்வை பெற வேண்டும் இதயத்தின் பார்வை பெற வேண்டும் நமக்கு புற பார்வை இருக்கிறது ஆனால் இதயத்தின் பார்வையை கண்களால் கண்டோம் என்றால் நிச்சயமாக நாமும் ஆண்டவரால் வாழ்த்த பெறுவோம் ஆண்டவரை நாம் வாழ்த்துவோம் இறைவன் நம்மை மகிழ்வான வாழ்வுக்கு வழிநடத்திச் செல்ல இந்த இறைவழி நமக்கு உதவுவதாக ஆமேன்